இந்த விழாவிற்கு தலைமை உரை ஏற்றிருக்கின்ற எழுத்தாளர் பாவண்ணன் அவர்களை தலைமை உரையாற்ற அழைக்கின்றோம். விட்டல்ராவ் கருத்தரங்க உரைகளை ஒருங்கிணைக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அமைப்பாளர்களே, இந்த கருத்தரங்கத்தின் மையமாக விளங்கக்கூடிய மூத்த படைப்பாளியான விட்டல்ராவ் அவர்களே, தாமோதர் சந்துரு அவர்களே, சகஸ்ரநாம் அவர்களே, நாவல்கள், கட்டுரைகள், சிறுகதைகள் தொடர்பாக உரையாற்ற வந்திருக்கின்ற உரையாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய வணக்கத்தை முதலில் சொல்லிக்கொள்கிறேன். லாவண்யா சுந்தரராஜன் அவர்கள் விட்டல்ராவ் குறித்த இந்த கருத்தரங்கத்தை கடந்த ஓராண்டு காலமாக நடத்துவதற்காக மிகவும் முயற்சி எடுத்து கொண்டிருந்தார். இந்த நோய் தொற்றின் காலத்தினுடைய காரணமாக அது பல முறை தள்ளி சென்றது. மிகுந்த இடைவெளிக்கு பிறகு அது இப்பொழுதுதான் சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல தருணத்தை உருவாக்குவதற்காக அதனுடைய பின்னணியிலே இருந்து பணியாற்றிய பல நண்பர்களை நான் இந்த தருணத்திலே நன்றியுடன் நினைத்து கொள்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக விட்டல்ராவ் அவர்கள் மூலவரும் உற்சவரும் என்றொரு நாவலை எழுதியிருந்தார். அதை அமிர்தா பதிப்பகம் வெளியிட்டது. அதை ஒட்டி பெங்களூரிலே ஒரு சின்ன ஒரு வெளியீட்டு நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைப்பு செய்திருந்தோம். நண்பர் திருஞான சம்பந்தன் அவர்களுடைய வீட்டிலே ஒரு 20 பேர் அதில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். மறைந்த எழுத்தாளர் காசி சிவகுமார் அவர்கள் அந்த புத்தகத்தை குறித்து ஒரு நல்ல கட்டுரையை எழுதியிருந்தார். நான் உரையாற்றினேன், மற்றும் சில நண்பர்கள் உரையாற்றினார்கள். அந்த நிகழ்ச்சியை முடிந்ததுமே நாங்கள் இந்த சூட்டோடு சூட்டாக ஒரு பெரிய அளவிலே விட்டல்ராவ் பற்றி ஒரு கருத்தரங்கத்தை நாம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் அது அவ்வளவு நடைமுறை சாத்தியமாக அது நிகழவில்லை. எங்கள் பேச்சளவிலேயே அது முடிந்து போய்விட்டது. பல முறை அதற்காக முயற்சி எடுத்தோம், ஆனால் அதை நாங்கள் நடத்த முடியவில்லை. அவர் பல காரணங்கள் அது சரியாக அது செயல்வடிவம் கொள்ளவில்லை. செயல்வடிவம் கொள்ளாத அந்த கனவை தன்னுடைய கனவாக மாற்றிக்கொண்ட லாவண்யா சுந்தரராஜன் அந்த கனவை இன்று மெய்ப்படுத்தியிருக்கிறார். அந்த மெய்ப்படுத்தியதற்காக தனிப்பட்ட வகையிலே நான் லாவண்யா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். உங்களுடைய சார்பாகவும் லாவண்யா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். எழுத்தாளர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய படைப்புகளை பற்றி பேசுவது என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு. நம்முடைய பண்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக அதை நான் கருதுகிறேன். 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு தனித்த படைப்பாளியாக முதலில் நமக்கு தெரிய வந்தவர் பாரதியார் தான். ஆனால் பாரதியாருடைய வாழும் காலத்திலே பாரதியாரை பற்றி பேசுவதற்கே பலரும் அஞ்சி கொண்டிருந்த சூழலில் அவரை பற்றிய ஒரு பெரிய பேச்சு உருவாகவில்லை, உருவாவதற்கான வாய்ப்பும் நிகழவில்லை. அவர் தனித்தனியாக அந்த ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கு செல்வார். அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு 4-5 நண்பர்கள் கூடி பேசுவார்கள். பாரதியார் அங்கே வருவார், பாடுவார், அந்த பாடலை பற்றி பேசி இரவு முழுக்க பேசிவிட்டு மறுநாள் கலைந்து போய்விடுவார்கள். இது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூற்றிலே ஒரு தருணத்தை அவர் சொல்லுகிறார். அவர் பாரதியாரை சந்திப்பதற்காக வெகு தூரம் பயணம் செய்து ஒரு நண்பருடைய வீட்டுக்கு செல்கிறார். அந்த வீட்டிலே பாரதியார் அன்று மாலை வந்து தங்கியிருக்கிறார். ஒரு 5 பேர் அவரை வந்து சந்திக்கிறார்கள். இரவு முழுதும் பாரதியாருடைய பாடல்களை பற்றி பேசுகிறார்கள். பாரதியாரை பார்த்து அப்பொழுது கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஒரு பாட்டு எனக்காக பாட வேண்டும் என்று கேட்கிறார். அவர் உடனே, நீ சொன்னால் உடனே பாட்டு வந்து விடுமா, பாட முடியாது என்று அவர் சொல்லிவிடுகிறார். அப்புறம் உரையாடல் தொடர்கிறது.
இரவு உணவு உண்டு தூங்கி விடுகிறார்கள். மறுநாள் காலை பாரதியார் ரயிலில் ஏற வேண்டும். அப்போ ரயில் ஏற போகிறதுக்கு சில ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் பாரதியார் எழுந்து விடுகிறார். எழுந்து குளித்து எல்லாம் முடித்துவிட்டு, நீ நேற்று ஒரு பாட்டு கேட்டாயல்லவா, இப்பொழுது கேள் என்று சொல்லி சரமாரியாக ஒரு 4 பாடல்களை ராமலிங்கம் பிள்ளைக்காக பாடுகிறார். அந்த பாடலை கேட்ட மெய் சிலிர்ப்பில் ரொம்ப ஆனந்தத்தில் மூழ்கிவிடுகிறார் நம்ம ராமலிங்கம் பிள்ளை. அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு அத்தியாயத்தை இதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இப்படி ஒரு படைப்பாளியை கொண்டாடுவது என்பது பாரதியாருடைய காலத்திலே நண்பர்களுடைய இல்லங்களிலே மட்டுமே நிகழ்ந்தது. அது பொது வெளியிலே கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு முறை அப்பொழுது அமையவில்லை. பாரதியாரை அடுத்து வந்தால் பெரிய ஆளுமையாக நாம் புதுமைப்பித்தனை எடுத்துக்கொள்ளலாம். புதுமைப்பித்தனுடைய காலத்திலும் புதுமைப்பித்தனுக்கு புதுமைப்பித்தனை முன்வைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்ததாக எங்கும் பதிவு இல்லை. புதுமைப்பித்தனை பற்றி அங்கங்கே ஒவ்வொரு சிலர் கட்டுரைகள் எழுதியிருக்கலாம், கட்டுரை எழுதியிருந்தார்கள். அவரை பற்றி அவருடைய காலத்திலே அவரை பற்றி எழுத வந்த கட்டுரைகள் தான் அதிக எண்ணிக்கையிலானது. ஆனால் ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவிலே ஒரு எழுத்தாளனை கொண்டாடுவது என்பது புதுமைப்பித்தனுடைய காலத்திலும் நிகழவில்லை. ஒரு எழுத்தாளனை முன்வைத்து எழுத்தாளனை பற்றியும் எழுத்தாளனை பற்றிய படைப்புகளை குறித்தும் ஒரு உரை என்பது ஜெயகாந்தனுடைய காலத்திலே தான் அது தொடங்குகிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் வரை தமிழ் சூழல் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஒரு பொது சூழலுக்குள்ளே ஒரு எழுத்தாளனை முன்வைத்து எழுத்தாளனை ஒரு தனி ஆளுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தி அவருடைய படைப்புகளை பற்றி அலசுவது, பேசுவது, மகிழ்வது, கொண்டாடுவது என்பது நிகழ்வதற்கு தமிழ் சூழலில் 60 ஆண்டு காலம் நிகழ வேண்டியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பல எழுத்தாளர்கள் பொது மேடையிலே பொதுமக்களுக்கு நடுவிலே அவரை பற்றிய கொண்டாட்டமான பேச்சு என்பது தொடர்ந்து நிகழ்ந்திருக்கிறது. சிலருக்கு அது நிகழாமலும் போயிருக்கிறது. அதற்கான காரணங்களை நாம் கண்டுபிடிக்க முடியாது. சிங்காரம் புயலுக்கு அப்பால் கடலில், கடலுக்கு அப்பால் புயலிலே ஒரு தூணி என்ற மிக அருமையான நாவல்களை எழுதிய சிங்காரத்தை, சிங்காரம் இறக்கும் வரை அப்படி ஒரு எழுத்தாளர் தமிழ் சூழலிலே வாழ்ந்தார் என்பதற்கான அடையாளமே இல்லாதபடி தான் அவர் வாழ்ந்து மறைந்தார். சிதம்பர சுப்பிரமணியத்தை யாருமே கொண்டாடவில்லை. எம்பி வெங்கட்ராம், கரிச்சான் குஞ்சு போன்ற பல ஆளுமைகளுக்கு பல எந்த கொண்டாட்ட நிகழ்ச்சிகளும் நிகழவில்லை. தமிழ் சூழலிலே அதற்கான காரணங்களை எல்லாம் நாம் ஆய்வு செய், சிலருக்கு நடந்தது, சிலருக்கு நடக்கவில்லை. அப்படி ஒரு கலந்து கட்டிய ஒரு சூழலாகத்தான் தமிழ் சூழலிலே இருந்தது. ஆனால் 2000 பிறகு மறுபடியும் சூழலிலே ஒரு பெரிய மாற்றம். பல எழுத்தாளர்களுக்கு ஒரு கடந்த நூற்றாண்டில் இருந்ததை விட இந்த நூற்றாண்டில் பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எழுத்தாளர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். எழுத்தாளர்களுடைய படைப்புகள் படிக்கப்படுகின்றன. எழுத்தாளர்கள் அவருடைய படைப்புகள் விவாதத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றன. அவருடைய பங்களிப்புகள் போற்றப்படுகின்றன. இந்த சூழலிலே இன்று லாவண்யா சுந்தரராஜன் அவருடைய முயற்சியால் நாம் இந்த வரிசையிலே விட்டல் ராவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், கொண்டாடுவதற்காக கூடியிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான தருணமாக நான் இதை உணர்கிறேன். நண்பர்களே, ஒரு எழுத்தாளர் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். 60 ஆண்டுகளுக்கு என்பது ஒரு பெரிய யுகம். அந்த ஒரு யுகத்தையே தன்னுடைய எழுத்து வாழ்க்கையால் நிரம்பிய ஒரு படைப்பாளி நம்முடைய முன்னால் வீற்றிருக்கிறார். அது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவர்தான் விட்டல்ராவ். விட்டல்ராவனுடைய ஒரு நேர்காணலை சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எடுத்தேன். அது தீரா நதியிலே வெளிவந்த ஒரு நேர்காணல். அப்பொழுது அவர் பேச்சோடு பேச்சாக சொன்ன ஒரு செய்தி என்னுடைய இதயத்தை மிகவும் தாக்கியது. கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலமாக தொடர்ந்து எழுத்துலகத்திலே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு படைப்பாளினுடைய முதல் நேர்காணல் அது. இதுவரை என்னை யாருமே இன்டர்வியூ செஞ்சதே இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அது பெரிய வேதனையாக இருந்தது. சென்னையிலே தமிழ் புழங்கக்கூடிய சென்னையிலே, தமிழ் படைப்பாளிகள் வாழக்கூடிய சென்னையிலே, அரை நூற்றாண்டு காலம் வாழ்ந்த ஒரு படைப்பாளியை எந்த பத்திரிகையும் ஒரு நேர்காணல் எடுக்கவில்லை. அதற்கு ஒன்றும் நம் அதற்கு ஒன்றும் காரணம் கற்பிக்க நான் விரும்பவில்லை. அது அப்படி அமைந்து விட்டது. அந்த சூழல் அப்படி இருந்தது. முதல் நேர்காணல் அதுதான் என்று சொன்னார். நண்பர்களே, அதே விதமாக
அவருடைய படைப்புகளை குறித்து நடக்கிற முதல் கருத்தரங்கம் இதுதான். இதை நாம் துயரத்தோடு நினைத்துக் கொள்ளுகிற அதே நேரத்திலே இன்றாவது நிகழ்கிறதே என்கிற ஒரு ஆறுதலாகவும் நான் நினைக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு வருத்தமான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மொழிக்காக ஒரு யுகத்துக்கும் மேலாக 60 ஆண்டு காலம் தொடர்ந்து பங்களிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியை கொண்டாடுவதற்கு நமக்கு 60 ஆண்டு காலம் நமக்கும் தேவைப்பட்டிருக்கிறது. சரி, ஏதோ இன்று நடக்கிறது என்ற அளவிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். அந்த மகிழ்ச்சியை எனக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பாளர்களுக்கு மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இப்பொழுது தலைமை உரையாக ஒரு சில சொற்கள். தலைமை உரையாக ஒரு வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்னால் நான் ஒரு கட்டுரையாளர்களிடம் ஒரு வார்த்தையை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதற்கு முன்னால் நம்முடைய லாவண்யா யுவன் சந்திரசேகர் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய அமர்வை நிகழ்த்தினார். எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய அமர்வை நிகழ்த்தினார். இப்பொழுது இந்த அமர்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். போன அமர்விலே தவறிப்போன ஒரு செய்தி, அந்த அமர்விலே ஆற்றப்பட்ட உரைகளுடைய தொகுப்பு என்று ஒன்றும் உருவாகவில்லை. மேபி அது ஒரு கால அந்த சமயத்திலே அந்த யோசனை வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் உரைகள் என்பதை விட ஒரு தொகுதி என்பது காலத்தினுடைய அடையாளமாக அது நிற்கும். ஒரு 50 ஆண்டு காலம் கழித்தாவது இந்த பிரதி நூல் பிரதி ஏதோ ஒரு நூலகத்திலே இருந்து அதை எடுத்து பார்க்கிறவர், ஓ கோபாலகிருஷ்ணனை பற்றி ஒரு அமர்வு வந்திருக்கிறது, கோபாலகிருஷ்ணனுடைய படைப்பாளைய படைப்புகளை பற்றி ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது என்று அவர் நினைக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை எதிர்காலத்திலே வாசகர்களுக்கு அளிப்பதற்காக இந்த முறை வாசிக்கப்படுகிற கட்டுரைகள் தொகுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த கட்டுரைகளை உரையாற்றுகிறவர்கள் தயவுசெய்து கட்டுரையாக எழுதி வந்திருந்தால் கட்டுரைகளை கொடுத்துவிட்டு செல்லுங்கள், அல்லது வீட்டுக்கு சென்ற பிறகு கட்டுரைகளாக எழுதி அவருக்கு அனுப்புங்கள். அது மிகவும் முக்கியம். நாம் இந்த கொண்டாட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த கொண்டாட்டம் காலத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் மிகவும் முக்கியம். அந்த பதிவு என்பது அந்த நூல் வழியாக மட்டும்தான் நிகழும். ஒரு 10 ஆண்டுகள் கழித்த பிறகு இந்த நேஷனல் ஓட்டலையோ அல்லது லாவண்யாவையோ அல்லது உரையாற்றுகளவையோ யாரும் நினைப்பதில்லை, நினைத்து கொண்டு போவதில்லை. ஆனால் இந்த புத்தகம் காலத்தினுடைய சாட்சியாக நிற்கும். அதனால் கட்டுரையாளர்களிடம் நான் அமைப்பாளருடைய சார்பிலே ஒரு கோரிக்கையாக இதை முன்வைக்கிறேன். தயவுசெய்து கட்டுரைகளை அவருக்கு அனுப்பி வையுங்கள், அவர் அதை ஒரு தொகுப்பாக கொண்டு வரட்டும். பிறகு நான் என்னுடைய உரையாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். விட்டல் ராவ் நம்முடைய தமிழிலே ஆற்றிய பங்களிப்பு, அதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி வரையறுத்து கொள்வது என்று நாம் யோசிக்கிற வேளையிலே எனக்கு காலையிலே ஒரு நான் எந்த தயாரிப்புமே இல்லாமல் தான் வந்தேன். தன்னிச்சையாக தோன்றும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையோடு தான் வந்தேன். எனக்கு அந்த காலையிலே ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கும் போது செய்தி மனசில் தோன்றியது. அவருடைய நதிமூலம் என்கிற ஒரு நாவலில் ஒரு முக்கியமான ஒரு காட்சி உண்டு. அந்த நாவலில் கிட்டா என்கிறவர், கிருஷ்ணய்யர் என்கிறவர், ஒரு ஊரில் ஒரு குளத்தில் தவறி விழுந்து உயிர் விட்ட ஒரு பெண்ணை காப்பாற்றுகிறார். அந்த பெண்ணை காப்பாற்றுவதாலேயே அவர் அந்த சாதியை விட்டு அவர் தள்ளி வைக்கப்படுகிறார். மொத்த கிராமமுமே இறந்து போன அந்த பெண்ணினுடைய உடலை குளத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு உதவிக்கு யாருமே செல்லாத ஒரு சூழலிலே அந்த இறந்து போன உடலை மீட்பது என்பதை தன்னுடைய தார்மீகமான கடமை என்று நினைத்து அதுவரை அந்த அமைப்பினுடைய விதிகளை என்ற வரையறுக்கப்பட்ட விதிகளுகை எல்லாம் மீறி அவர் அந்த குளத்திலே இறங்கி அந்த பெண்ணை அந்த உடலை எடுத்து வந்து அதை செய்கிறார். அதனால் அவர் தகாத செயலை செய்துவிட்டார் என்பது போல அவர் அந்த ஜாதியில் இருந்து அவர் நீக்கம் செய்யப்படுகிறார். அந்த குடும்பம் நீக்கி வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகான துன்பங்கள் தான் அதிகம். அந்த துன்பங்களையெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு கூட அந்த கிருஷ்ணய்யர் தயாராக இருக்கிறார். ஆனால் அவர் மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையிலே செய்த அந்த உதவி மிகப்பெரிய ஒரு உதவி.
ஒரு அமைப்பினுடைய விதிகளை எல்லாம் உடைத்து கொண்டு ஒருவன் ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்திலே நின்று அந்த உதவியை செய்வது என்பது அதற்கு பிறகு அவனுக்கு உருவாகக்கூடிய துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை அவன் வளர்த்து கொள்ளுவதும் மிகப்பெரிய ஒரு ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்கிறேன். அதற்கு முன்னால் தமிழ் இலக்கியத்திலே அந்த பதிவுகள் அப்படிப்பட்ட பதிவுகள் இல்லை. ஒரு அமைப்பின் ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கட்டுத்திட்டங்கள் விதிகளை மீறி ஒருவன் இறங்கி செயலாற்றுவதும் பிறகு அந்த விதிகள் உருவாக்கக்கூடிய தண்டனைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மனம் தளராமல் வாழ்வதுமான ஒரு 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 மன அமைப்பை அதுவரை தமிழ் இலக்கிய புலம் பதிவு செய்யவில்லை. அந்த பதிவு முதலிலே நான் விட்டல் ராவ் அவர்களுடைய நாவலிலே தான் நான் பார்க்கிறேன். அதற்கு அந்த ஒரு வெளியேற்றம் என்பது சாதாரண வெளியேற்றம் அல்ல. அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு வாடகை வீடு கிடைக்கவில்லை. அந்த குடும்பத்தினுடைய தலைவி கொண்டாடுகிற ஒரு கொலுவுக்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய பெண்கள் வரமறுக்கிறார்கள். அந்த மற்ற வீட்டு பெண்கள் நிகழ்த்துகிற கொலுவுக்கு இவருக்கு வரவேற்பு இவரை வா என்று சொல்லக்கூட ஆள் இல்லை. இப்படி எல்லா நிலைகளையுமே அந்த குடும்பம் துண்டிக்கப்படுகிறது. உறவிலிருந்து துண்டிக்கப்படுகிறது. துண்டிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை அந்த தண்டனைகளையெல்லாம் தூசி என மதித்து முன்னடத்தி செல்லுகிற அந்த குடும்ப தலைவனுடைய பாத்திரம் மிக மிக மிக்குயமான ஒரு பாத்திரம் என்று நான் நம்புகிறேன். அந்த தன்னம்பிக்கை அந்த 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 ஒரு சுயம் என்பது மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட போக்கிடம் நாவலில் இன்னொரு விதமான வேறொரு அமைப்பை விதிகளை மீறக்கூடிய ஒரு பெண்மணியை நாம் பார்க்கலாம். அதில் ஒரு பேச்சி என்கிற ஒரு பெண் வருகிறாள். அந்த பேச்சி என்கிற பெண் ஒரு விதவை பெண். அந்த விதவை பெண்ணுக்கு ஒரு ஊர் பல வகையிலே உதவி செய்ய முடியும். ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே அந்த உதவிகளை செய்ய முன்வரவில்லை. அவர்கள் அவளை ஒரு நுகர்வு பண்டமாக மாற்றி அவளோடு இருப்பதற்குத்தான் முயற்சி செய்கிறார்களே தவிர அவளுக்கு துணை நின்று அவளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அவளுக்கு உதவியாக நிற்கக்கூடிய எண்ணம் அந்த ஊரில் இருக்கிறவர்களுக்கு இல்லை. ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒரு சாலை பணியாளன், அந்த சாலை பணியாளன் ஒரு வண்டி ஓட்டுகிறவர். அவரும் அமைப்பிலிருந்து வெளியேறியவர் தான். அவர் அந்த பெண் மேலே ரொம்ப ஆதரவாக இருக்கிறார். ஆதரவாக இருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார். ஒரு சிறுவனோடு வாழக்கூடிய அந்த பெண்ணுக்கு சிறுவனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணை அழைத்து செல்கிறார். அவளும் ஒரு அமைப்பினுடைய விதிகளிலிருந்து வெளியேறியவள். ஆனால் அமைப்பு அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்யாத ஒரு சூழலிலே அமைப்பிலிருந்து அமைப்பினுடைய விதியிலிருந்து வெளியேறிய இன்னொருவன் அவளுக்கு ஆதரவாக இருந்து அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறான். இப்படி அமைப்பினுடைய விதிகளிலிருந்து உதறிய அல்லது அமைப்பு விதிகளால் வெளியேற்றப்பட்டவர்கள் தன்னம்பிக்கையோடு அமைத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டது என்கிற ஒரு ஒரு விஸ்தீரமான ஒரு ஒரு பரப்பை நாம் விட்டல் ராவனுடைய படைப்புகளிலே பார்க்கலாம். அவருடைய சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிலநடுக்கோடிலும் அந்த ஒரு தன்மை இருக்கிறது. அதில் ஒரு ஒரு ஆங்கிலோ இந்திய குடும்பம் ஒரு 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 இளைஞன் ஒரு இளைஞனுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு அறையை கொடுத்து அவனை ஆதரிக்கிறது. அவன் வெறும் வாடகை கொடுக்கிற ஒரு இளைஞனாக அவர்கள் நடத்தவில்லை. கிட்டத்தட்ட குடும்பத்தில் ஒருவனாகத்தான் அவனை நடத்துகிறார்கள். அவனுக்கு சாப்பாடு கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவனோடு பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. அவருடைய பெண்கள் அந்த இளைஞனோடு பேசுவதிலே எந்த தடையும் இல்லை. அதில் ஒரு காட்சி ரொம்ப நிகழ்ச்சி ஊட்ட ஒரு காட்சியை அந்த அம்மாக்கு ஒரு வயதான ஒரு மூதாட்டி சில பல ஆண்டுகளுக்கு பிறகு தளர்ந்த உடலோடு இருக்கும் பொழுது வந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி மிகவும் நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு காட்சி. இப்படி விட்டல் ராவனுடைய உலகத்தில் இது அவர் திட்டமிட்டு செய்யவில்லை. நான் இதை மொத்தமாக அதை அவருடைய படைப்பு உலகத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய திரண்டு வரக்கூடிய ஒரு உண்மை அனைத்து பெரும்பாலான பாத்திரங்கள் அமைப்பு விதிகளிலிருந்து துரத்தப்பட்டவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது அமைப்பு விதிகளோடு பொருந்தி போக முடியாதவர்கள். இப்படி
பொருந்தி போக முடியாத வெளியேற்றப்பட்ட உதிரி மனிதர்களுடைய உலகங்களால் ஆனது விட்டல் ராவனுடைய படைப்புலகம் என்பது என்னுடைய ஒரு 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 கண்டடைதலாக இருக்கிறது. ஆனால் இதற்கு மேல் செல்ல விரும்பவில்லை. ஆனால் உதிரி மனிதர்கள் இந்த உலகத்திலே மிக முக்கியமானவர்கள். ஏனென்றால் இந்த உலகம் உதிரி மனிதர்களால் ஆனது, உதிரி மனிதர்களால் தான் நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த உதிரி மனிதர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. நண்பர்களே, நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு வேறொன்றும் இல்லை. இங்கே நம்முடைய சேலம் மாநகரத்தினுடைய மையத்திலே இருக்கக்கூடிய மேம்பாலத்தை பாருங்கள். எவ்வளவு நீளம், கிலோமீட்டர் நீளக்கணக்கிலே இருக்கக்கூடிய மேம்பாலம் பெங்களூர் நகரிலே. இதை விட 100 மடங்கு 100 கிலோமீட்டர் நீளத்திலே மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அது மொத்த நகரத்தினுடைய ஒரு 4 திசைகளிலும் குறுக்கும் நெடுக்குமாக சென்னை நகரத்திலே மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. இதை கட்டியவர்கள் யார் நண்பர்களே? இந்த ஊர்க்காரர்களா அல்லது நம் மக்களா, இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களா? எல்லோரும் உதிரி மனிதர்கள். இந்த உதிரி மனிதர்கள் இல்லை என்றால் ஒரு மண்ணினுடைய வளர்ச்சி இல்லை. எல்லா உலகத்திலும் உதிரி மனிதர்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. ஆனால் எளிதில் மறக்கப்படக்கூடியது, எளிதில் மறந்து விடுவார்கள். ஆனால் எளிதில் மறக்க முடியாதபடி அந்த மனிதர்களுடைய வரலாற்றினுடைய சுவடுகளை விட்டல் ராவ் தன்னுடைய நாவல்களிலே அவர் ஒரு விதமாக புதைத்து வைத்திருக்கிறார் அல்லது பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த உதிரி மனிதர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்கும் வரை விட்டல் ராவனுடைய எழுத்துலகம் உயிர்த்திருக்கும். அந்த அந்த உயிர்ப்பு ஆற்றல் அவருடைய படைப்புகளிலே இருக்கின்றன என்பதை கோடி காட்டிவிட்டு நான் என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.